ஓம் சாந்தி. இன்று நான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் கல்வி கற்கின்ற போது ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கின் பிரதானமான நோக்கம் அன்பு, அமைதி, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அது பௌதீக கல்வியில் முற்றுமுழுதாக எங்களால் அதை அடைய முடியாது. பௌதீகத்தை சார்ந்து நாங்கள் கற்கின்ற போது புற தேவைகளுக்காக என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் புற தேவைகள் எப்போதுமே அகத்தேவையையும் பூர்த்தியாக்கும் என்று கூற முடியாது. புறத்தேவைக்கும் அகத்தேவைக்கும் பாரிய அளவு வித்தியாசம் உள்ளது. புறத்தேவைகள் நிரம்பியிருந்தாலும் ஒரு சில அகத்தேவைகள் நிரம்பாமல் இருக்கின்ற போது என்னால் ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ முடியாது. சில நேரம் அகக்காரணிகள் நிரம்பியிருக்கின்ற போது புறக்காரணி எதுவுமே இல்லாது விட்டாலும் கூட என்னால் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். முழுமையான வாழ்க்கை மாத்திரமல்ல சிறப்புமிக்க வாழ்க்கையும் வாழ முடியும். என்னுடைய கல்வி புறத்தே அதிக தேடலை தேடுவதை விடுத்து அகத்தே அதிக தேடலை தேடினால் சால சிறந்ததாக அமையும். அகத்தேடல் என்னை சார்ந்தது. மற்றவர்களின் நிர்பந்தத்தாலேயோ சூழ்நிலையின் நிர்பந்தத்தாலேயோ அகத்தேவையை நிவர்த்தி செய்ய முடியாது. ஒருவேளை சூழ்நிலையாலும் மற்றவர்களின் நிர்பந்தத்தாலும் புறத்தேவையை நோக்கி பயணித்து புறத்தேவையின் இலக்கை அடையலாம். அகத்தேவை அவ்வாறு அல்ல. அகத்தேவைக்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது அர்ப்பணம் என்று சொன்னால் துன்பமற்ற வாழ்க்கையை நான் விரும்ப வேண்டும். முற்றான துன்பமற்ற வாழ்க்கையை பற்றி நான் சிந்திக்கின்ற போதுதான் என்னால் அந்த முழுமையான அர்ப்பணத்தை பற்றி சிந்திக்க முடியும். முழுமையான அர்ப்பணம் என்கின்ற போது பௌதீகமாக ஒதுங்கி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. எங்கே இருந்தாலும் எந்த ஒரு விடயத்திலும், அதாவது புறக்காரணியில் முற்றுமுழுதாக தங்கியிருக்காத வாழ்க்கை தான் அர்ப்பண வாழ்க்கை. இந்த அர்ப்பண வாழ்க்கையில் உள்ள ஈடுபாடு தான் என்னை அகத்தை நோக்கிய பயணத்தை சீராக நடத்துவதற்கு தூண்டுதலாக அமையும். அவ்வாறு தூண்டுதலான வாழ்க்கை என்னை சிறப்புமிக்கதாக மாற்றும். புறக்காரணிகள் இவ்வாறான விடயங்களில் தங்கியிருப்பதில்லை. அதாவது அர்ப்பணத்திற்கும் புறக்காரணிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஏனென்று கேட்டால் புறக்காரணியில் தங்கியிருக்கின்றது, புறக்காரணியில் தேடுவது எல்லாமே சடப்பொருள் சார்ந்தது. சடப்பொருள் சார்ந்ததை தேடுகின்ற போது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் என்னை பூரணத்துவம் அடைகிறதுக்கு அனுமதிக்கும் என்று கூற முடியாது. ஆனால் அகக்காரணியை நான் தேடுகின்ற போது, அந்த அகக்காரணி சார்ந்த விடயங்களை நான் அடைகின்ற போது என்னுடைய தேவைகள் அனைத்தும் முற்றுப்பெறும். ஆகவே நான் கற்கின்ற கல்வி அகக்காரணியையும் நோக்கி இருக்கின்ற போது, அதாவது முற்றுமுழுதாக அகக்காரணியை நோக்கி இருக்கின்ற போது புறக்காரணியின் தேவை எனக்கு அவசியப்படாது. ஓம் சாந்தி.